வணக்கம். எல்லாருக்குமே கேள்விகள் வந்து நிறைய இருக்கும். ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை வந்து எல்லாருடைய வாழ்க்கையும் ஒரு போல இருக்காது, எல்லாருடையும் கேள்விகளும் ஒரு போல இருக்காது. ஒரு ஒருத்தங்களுக்கும் பலவித கேள்விகள் அப்படிங்கிறது சம்மந்தப்படும். இன்றைய என்னுடைய தேடுதல் என்னதோ அதுதான் என்னுடைய கேள்வி. சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய வருமானத்தை பற்றி கேள்வின்னு கேட்பாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, என்னுடைய வேலை எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு கேட்பாங்க. சிலர் வந்து எனக்கு ப்ரமோஷன் எப்போ கிடைக்கும்னு கேட்பாங்க. இதே ஜாதகர் என் குழந்தை என்ன படிக்கும், அவங்களுடைய படிப்பின் தன்மை எப்படி இருக்கும்னு கேட்பாங்க. சரி, இது ஒரே ஜாதகத்தில் பார்க்கலாமா அப்படின்னா பார்க்கலாம். ஆனால் அவர்களுடைய ஜாதகம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெளிவான ஒரு மேப்பாக இருக்கும், வழிகாட்டியாக இருக்கும். இப்போ இந்த குழந்தை சம்மந்தப்பட்ட, கல்வி சம்மந்தப்பட்ட கேள்விகள் தான் நிறைய எல்லாருக்குமே வரும். இப்போ நமக்கு நவம்பர் மாதம் வரப்போகுது, அக்டோபர் மாதம் முடிய போகுது, இந்த நவம்பர் டிசம்பரில் எக்ஸாம் பாதி முடிஞ்சிடும். அடுத்தது அந்த குழந்தைகள் முழுவாண்டு தேர்வு முடிஞ்சு அந்த குழந்தைகளை எந்த லெவலில் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதான் நிறைய கேள்விகள். அதோட கவலைகள் அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த கவலைப்படும் போது 5, 10, 5, 6ங்கிறது சம்மந்தப்படும். அப்போ தான் அவங்க குழந்தைகளை பற்றி மனக்கவலையும் குழந்தைகள்னால் அழுத்தம் அப்படிங்கிறதும் அந்த ஜாதகர் அனுபவிப்பாரானா, கண்டிப்பாக அனுபவிப்பார். அந்த குழந்தைகளுடைய ஜாதகத்தை வச்சே அந்த பெற்றோர்களுடைய தன்மை அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். இப்போ நம்ம படிப்புன்னு சொன்னோம். இப்போ சில ஜாதகங்கள் பார்த்திங்கன்னா கல்வியோட தன்மை ரொம்ப பெருசு. இந்த 2ஆம் பாவக அதிபதின்னு சொல்லக்கூடியதான் ஒரு ஜாதகத்தில் கல்வின்னு சொல்லுவோம். நம்ம அக்ஷய லக்ன பத்ததியில் வந்து கல்வி 2ஆம் பாவகம்தான். கல்வி லாபமாக இருக்குமா, கல்வி தடையாக இருக்குதா, கல்வி எனக்கு வந்து பிரச்சனையாக இருக்குதா, அந்த கல்வி ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் அமர்ந்த நிலை. இப்போ நம்ம ஒரு மருத்துவம் சம்மந்தப்பட்ட குழந்தை இருக்குது, அந்த குழந்தை படிக்குதுன்னா அந்த 2ஆம் பாவாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் அந்த லக்னத்திற்கு 6ஆம் இடத்துலேயோ 8ஆம் இடத்துலேயோ அமர்ந்தான்னா அந்த குழந்தை வந்து மருத்துவம் சம்மந்தப்பட்டது, பிரச்சனைக்குரிய கல்வி, ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டது, அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டது, ரிசர்ச் ஓரியன்டாக செய்யக்கூடியது, கோடிங் பண்ணக்கூடியது, செக்யூரிட்டி சம்மந்தப்பட்டது, லா சம்மந்தப்பட்டது, போலீஸ் சம்மந்தப்பட்டது, இந்த கல்விகளை அந்த குழந்தைகள் படிப்பாங்களான்னா கண்டிப்பாக படிப்பாங்க. சரி, நீங்கள் படிப்பை மட்டும் சொல்லிட்டீங்க, உள்ளூரில் படிப்பாங்களா வெளியூரில் படிப்பாங்களா? 2ஆம் பாவாதிபதி 12ஆம் இடத்துலேயோ 8ஆம் இடத்துலேயோ இருந்ததுன்னா அந்த குழந்தை படிப்புங்கிறது வெளியூர், வெளிநாட்டில், வீட்டை விட்டு கொஞ்சம் தனியாக இருந்து படிக்கக்கூடிய தன்மைன்னு சொல்லலாம். படிப்பிற்காக அந்த குடும்பத்தை விட்டு கொஞ்ச நாள் விலகி இருக்கக்கூடிய தன்மை அந்த குழந்தைகளுக்கு இருக்கும். அவங்க ஜாதகம் பார்த்தவொடனே சம்மந்தப்படும், பார்த்தவொடனே தெரியும். 2, 12 சம்மந்தப்படும் போது கல்வி விரயம் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். சிலர் வந்து வெளிநாட்டு கல்வி, வெளிநாட்டு யோகத்தை அவங்களுக்கு கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். கல்வி வந்து சில, இப்போ மிதுன லக்னம் போகுது, ஒருத்தங்க வந்து படிக்கிறாங்க, யாருக்கெல்லாம் எனக்கு மிதுன லக்னம் போயிருக்குது, நான் படித்த படிப்புக்கு வேலை அப்படிங்கிறது பார்க்குறேன். இன்றைக்கி கிடையாது, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஏஎல்பி லக்னம் மிதுன லக்னம், இந்த மிதுன லக்னத்துக்கு என்னுடைய கல்வி, படித்த படிப்பிற்கு வேலை யாருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். அதில் பாதி, நான் 100% அப்படின்னா 25% மட்டும்தான் சொல்ல முடியும், அதுவும் உறுதியாக அறுதிட்டு அப்படிங்கிறது சொல்ல முடியாது. இந்த லக்னங்கள் போகும்போது படித்த படிப்பிற்கு வேலை அப்படிங்கிறது கிடைக்காது. அவங்க என்ன வேலை கிடைக்குதோ அதைத்தான் அவங்க பார்ப்பாங்க. அதுதான் அந்த ஜாதகருடைய அந்த லக்னத்தின் தன்மை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா வேலை இல்லாமல் இருக்கிறத விட எதாட்டி ஒரு நல்ல வேலை அவங்களுக்கு கிடைக்குமானா கிடைக்கும். படிச்சிருந்தா கூட இவ்வளோ வேலை, அவ்வளோ சம்பாத்தியம்ங்கிறது அவங்களுக்கு இருக்காது. ஆனால் பிடித்த வேலை, கிடைத்த வேலை பார்க்கும்போது நல்ல சம்பாத்தியம் அந்த ஜாதகருக்கு இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லலாம். இது வந்து ஏன் இந்த இடத்துல பதிவு பண்ணுறோன்னா, ஒரு ஜாதகம் பார்க்கும்போது அந்த கல்வியோட நிலை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதை படிப்பை வைப்பது சிறப்பு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த படித்த படிப்பை மாற்றி படிப்பாங்க, ஸ்கூலை மாற்றி படிப்பாங்க. இப்போ லாஸ்ட் இயர் வந்து செகண்ட் இயர் வரைக்கும் போயிட்டு தேர்ட் இயர் ஜாயின் பண்ணாமல் வேற ஒரு கல்வி அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு மாற்றக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்கும். இது யார் இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ரிஷப லக்னம் போகும்போது இந்த ஜாதகர் இதைத்தான் படிப்பாங்க. எனக்கு அக்ஷய லக்னம் ரிஷப லக்னமாக இருக்குது, நான் வந்து படிப்பை மாற்றி படிக்கிறா, என் பொண்ணு அந்த மாதிரி கேள்வி கேட்குறான்னா உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். அதே மாதிரி வேற யாருக்குன்னா மகர லக்னம், மகர லக்னம் போகும்போதும் இந்த தன்மை அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும், கல்வியை மாற்றி படிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்கும். போன வருஷம் வரைக்கும் சயின்ஸுன்னு சொன்னாங்க, இப்போ திடீர்னு மேக்ஸுன்னு சொல்கிறாங்க, அக்கௌண்ட்ஸுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. யாருன்னா கன்னியா லக்னக்காரங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு அப்படி இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். இந்த கன்னியா லக்னம் சூரியனுடைய நட்சத்திரம் வரும்போதே இந்த கல்வியை மாற்றி படிக்கக்கூடிய தன்மை, சந்திரன் வந்துருத்துனா கண்டிப்பாக, அஸ்த நட்சத்திரம் போகும்போது நான் படித்த படிப்புங்கிறத விட்டுட்டு வேற ஒரு படிப்புங்கிறதுல ஆர்வம் ஜாதகருக்கு அதிகமாக இருக்கும், அதில் ஒரு ஆசை அப்படிங்கிறது இருக்கும். இதை படித்தா நான் சந்தோஷமாக இருக்கேங்கிற எண்ணத்தை
அந்த ஜாதகருக்கு கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். இது அவங்க ஜாதகம் செய்யக்கூடிய வேலைகள்னு சொல்லலாம். இப்போ நம்ம மெடிசன் படிக்கிறாங்க, மெடிசன் படிக்கிறதுலேயே நிறைய மெத்தட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு இருக்குது. அன்னைக்கு இருந்த கல்வி முறைகள் நாலு கல்விங்கிறது இன்றைக்கி கிடையாது. நிறைய நுணுக்கமான கல்விகள் ஆராய்ச்சி செய்யக்கூடியது, ரொம்ப நானோ ஒர்க் சொல்லக்கூடியது நிறைய இருக்குது. இப்போ இந்த மிதுன லக்னம் பார்த்தீங்கன்னா, இந்த மிதுன லக்னக்காரங்க வந்து படிப்பு எடுத்த உடனே, மிதுன லக்னம் எப்போ மாற்றம் அடையுதோ அப்போவே அவங்க என்ன செய்வாங்கன்னா, கல்விங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் வெளியூரில் படிக்கக்கூடியதும் ஆராய்ச்சி சம்பந்தப்பட்டதாக இருக்கும். அதே இது இவங்களுக்கு விருச்சிக லக்னமாக ஒருத்தங்களுக்கு இருக்குது. கல்வி வருதா இல்லையா தன் பிரச்சனைக்கு தாழ்ந்து அவங்க காரணம். தடைப்பட்ட கல்வி, யாருமே ஒரு கல்வி எடுக்கலைன்னா இந்த பொண்ணு அதை எடுத்து படிக்கும், அந்த மாதிரி தன்மை தான் அந்த பொண்ணுக்கு. அந்த மாதிரி ஒரு யோகத்தை அவங்களுக்கு கொடுக்குமானா ரொம்ப கொடுக்கும். ரொம்ப மைண்ட்யூட்டாக ஒர்க் பண்ணக்கூடிய கல்விகள் அப்படிங்கிறத அவங்க படிப்பாங்க. அதில் அவங்களுக்கு யோகமாக இருக்குமானா யோகமாக இருக்கும். படித்த முடித்தவுடன் அவங்களுக்கு லாபம் அப்படிங்கிறதும், வெளிநாடு சம்மந்தப்பட்டது, வெளியூர் சம்மந்தப்பட்ட இடங்களில் வேலை வாய்ப்பு தேடி வருமானா கண்டிப்பாக தேடி வரும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ உங்கள் குழந்தைகள் கல்வியை பொறுத்த வரைக்கும் அவங்க சேஞ்ச் பண்ணுறாங்க இல்லைன்னா அவங்களுக்கு இதில் விருப்பம் இல்லை அப்படின்னா, ஒரு தடவை ஒரு தடவை அவங்க ஜாதகத்தை பாருங்கள். பார்த்த பின் முடிவு செய்வது சிறப்பு அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். முதல்ல இந்த ஜாதகம் பார்க்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஜாதகம் பார்க்கணுன்னா 10 வயசு 13 வயசுக்கு மேலே பாருங்கள். அதுதான் அவங்களுடைய கல்விகளை நிலைகளை தீர்மானிக்கும். அதுக்கு முன்னாடி பார்க்கறது அப்படிங்கிறது கூடாதுன்னு எப்போதுமே சார் சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம ஜாதகம் பார்க்கும்போது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, அந்த எல்லாருக்கும் தெரிந்தது தான், மறுபடியும் நம்முடைய நண்பர்களுக்காக இந்த இடத்துல நான் இதை பதிவு பண்ணுறேன். கர்ப்பிணி பெண்களுக்கு ஜாதகம் அப்படிங்கிறது பார்க்கப்பட மாட்டாது, எல்லாருக்குமே தெரியும். அது நம்மள்கிட்ட வந்தால் கூட அந்த ஜாதகத்தை நாங்கள் வேண்டாம், பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது சொல்லிடுவோம். அதே மாதிரி சபரிமலையில் மாலை போட்டவங்களுக்கு ஜாதகம் பார்க்கறது அப்படிங்கிறது மாட்டோம். அதே மாதிரி இந்த நோயாளிகளாக இருக்கிறவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் பண்ணிவிட்டு ஜாதகம் பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கும் இதை வந்து வேண்டாம் அப்படிங்கிறது தான் முதல் அறிவுரையாக நாங்கள் கூடுவோம், சொல்லுவோம். அதற்கப்புறம் பார்ப்பதும் பார்ப்பாகாமல் இருக்கிறதும் அவங்களுடைய தன்மைகள். இதை வந்து பார்க்கக்கூடாது, இதை வந்து ஒரு சரியான முறை கிடையாது அப்படிங்கிறதான் நாங்கள் சொல்லுவோம். முறை கிடையாதுன்னா அந்த பதட்டத்தில் அவங்க கேட்க வேண்டிய கேள்விகளை விட்டுட்டு வேறு ஏதாட்டு கேள்விகள் அப்படிங்கிறது கேட்பாங்க. அதனால் இதை வந்து அவாய்ட் பண்ணுறது கண்டிப்பாக நாங்கள் செய்வோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். கல்வியை பொறுத்த வரைக்கும் உங்கள் குழந்தைகளுடைய ஜாதகம் அப்படிங்கிறது தான் பேசும். பெற்றோர்களுடைய ஜாதகம் அப்படிங்கிறது குழந்தை படிப்பினால் ஜாதகருக்கு மன அழுத்தம் அப்படிங்கிறது தான் உணர்த்தும். அது நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, கிரகங்கள் நமக்கு எந்த மாற்றமும் கொடுக்காது அப்படிங்கறத சொல்லிக்கிறேன். நன்றி. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி, ALP ஜோதிடம், இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில.